ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் சில முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுலையும் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுலையும் டிடிடி புக்கிங் போர்ட்டல்லையும் April 1st நடந்து போகிற பக்தர்களுக்கு திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து போகிறவங்களுக்கு 2083 படிக்கிட்ட இருக்கிற காலி கோபுரமில் கவுண்டர் இருக்கும், அங்கே இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. காலையில் 4 மணிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் 10,000 டிக்கெட்ஸ் அந்த சைட் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு 1250 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிலேருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் 5,000 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஆதார் அவசியம் இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்குறதுக்கு. இதில் அலிப்பிரி வழியாக நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய திவ்யதர்ஷனில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் காலி கோபுரம் கிட்ட தான் இந்த டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாளையிலேருந்து அலிப்பிரி வழியாக நடந்து போகிற பக்தர்கள் இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் மலையடி வாரத்துக்கிட்ட அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கே தான் இனி இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் நாளையிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டைமிங்ஸ் எப்பொழுதும் போல தான், காலையில் 4 மணிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன்ஸ் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறவங்களுக்கு. இதில் முக்கியமான ரூல் என்னென்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் எப்பொழுதும் போல் ஆதார் காமிச்சு வாங்கிட்டு நடந்து தான் மலைக்கு போகணும். காளி கோபுரம் கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும் நம்ம அந்த டிக்கெட்டை. அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் காளி கோபுரம் கிட்ட நம்மளை சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அதாவது இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, இனிமேல் நாளையிலேருந்து அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் நம்ம இந்த டோக்கன் வாங்கிக்கணும். காலையில் 4 மணிலேருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆதார் அவசியம் வாங்கிட்டு அலிப்பிரி வழியாக நடந்து தான் போகணும். காளி கோபுரம் கிட்ட மறக்காமல் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும், அப்போ தான் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே 1250 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் 6 மணிலேருந்து டோக்கன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு 5,000 டிக்கெட்ஸ் அங்கேயே நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம சுவாமி தர்சனத்துக்கு போகலாம். அலிப்பிரி வழியாக போகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்களாம் நாளையிலேருந்து இந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாளை காலையில் 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும் பூதேவி காம்ப்ளெக்ஸில். ஸோ நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ, திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு வரத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். திருமலாக்கு போகிற எந்த பஸ்லையும் ஏறலாம், ஷேர் ஆட்டோலையும் வரலாம், ஆட்டோலையும் வரலாம், ஜீப்பும் வரும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம டோக்கன் வாங்கிட்டு அங்கேருந்து அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டர் ஒரு 5 to 7 நிமிஷம் தான் வாக். அங்கே வந்து நம்ம லக்கேஜ் கொடுத்துட்டு அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். மறக்காமல் காளி கோபுரம் கிட்டே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு மலை ஏறணும். நாளையிலேருந்து இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ், ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனில் ஆல்ரெடி பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்துட்ருந்தாங்க, இப்போது இடம் மாற்றிருக்காங்க விஷ்ணு நிவாசம்க்கு. ஸோ இனிமேல் நாளையிலேருந்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் எப்பொழுதும் போல் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜா சுவாமி சௌல்ட்ரியில் கொடுப்பாங்க. அண்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்ருந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இனிமேல் விஷ்ணு நிவாசமில் கொடுப்பாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்குது விஷ்ணு நிவாசம். இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது இடம் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்ருந்தது இனி விஷ்ணு நிவாசமில் கொடுக்குறாங்க. வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. எப்பொழுதும் போல் எந்த டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன். ஸோ பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இனிமேல் விஷ்ணு நிவாசம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்குது, கோவிந்தராஜ சுவாமி சொல்றி டூ திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது, திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த 3 இடத்துல தான் இனி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு எப்பொழுதும் போல தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 1250 படிக்கிட்ட நம்ம டோக்கன் வாங்கிட்டு போய் சுவாமி தர்சனம் பார்க்கலாம் நடந்து. அலிப்பிரி வழியாக நடந்து போகிறவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகணும். அவசியமாக காளி கோபுரம் கிட்ட அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணியிருக்கணும். ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளை சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடி கஸ்டமர் கேரில் கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான சேஞ்சஸ், டிடிடி புக்கிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் ஆப் மாதிரி ஓப்பன் ஆகுது. அகெயின் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எந்த இஷ்யூ இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனும் விசிபிளாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, புக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஆப் மூலமாக லாகின் பண்ணியிருந்தாலும் இந்த டிடிடி புக்கிங் போர்ட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் அதே மொபைல் நம்பர் கூட கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் புக்கிங் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த லாகின் இஷ்யூ இருக்காது.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாமே ரொம்ப நல்ல சேஞ்சஸ். புதிவி காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி போகணும்னா, திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ, இல்லை ரேணுகுண்டாலேருந்தோ திருமலா போகிற பஸ் ஏறிட்டிங்கன்னா எல்லாமே அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகும். அங்கே நம்மளை இறக்கி விடுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம டோக்கன் வாங்கிட்டு, திவ்ய தர்ஷன் டோக்கன், அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேருந்து அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டர் நடந்து போகிறதுக்கு 7 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ஈஸியாக நம்ம அங்கே கேட்டாலே வழி சொல்லுவாங்க. அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் கொடுத்துட்டு நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காமல் காளி கோபுரம் கிட்டே அந்த திவ்ய தர்ஷன் டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுற சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பக்தர்களுக்கு போய் சேரும். தேங்க்யூ.